வெல்கம் டு விபி கிச்சன். இன்னைக்கு விபி கிச்சனில் நூடுல்ஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குடம் மிளகாய், ஒரு கேரட்டு, கோசு சிறிதளவு, ஒரு பெரிய வெங்காயம், நூடுல்ஸ் பாக்கெட்டு ரெண்டு, சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ். இப்போ வந்து கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில். அதில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்தது உப்பு சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப. அடுத்தது ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்ப நூடுல்ஸ் சேர்த்துருங்க. நூடுல்ஸ் போட்டுட்டு மூடி போட்டு 6 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கு மேல தேவையில்லை. இடையில இது மாதிரி கிண்டிய அழுத்தி விடுங்க. நூடுல்ஸ் வந்து வெந்ததும் வந்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் அதை போட்டுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வடிகட்டிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நார்மல் வாட்டர் பக்கத்தில் வச்சுருங்க. அதில் போட்டுருங்க. இப்போ திரும்பவும் வடிகட்டுங்க. அவ்வளோதான். அடுத்தது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே 1 பை 1 வதக்க வேண்டியதுதான். அடுத்தது கேரட்டை சேர்த்துடலாம். குடமிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்து கிளறி விடுங்க. அடுத்தது கட் பண்ணி வச்ச கோசையும் சேர்த்துருங்க. அரை வேக்காடு வெந்தா போதும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது ரெட் சில்லி சாஸ் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட சோயா சாஸ் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது கிளறி விட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து பெப்பர் மிளகை வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். லைட்டாக உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவிக்கோங்க. உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் கட் பண்ணி சேர்த்துடலாம், இல்லை அதனால் நிறைக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.